ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், செல்வாட்டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் மானிட்டைசேஷனில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஷாப்பிங், நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி மானிட்டைசேஷன் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஷாப்பிங் அப்படின்னு நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. சரி, இந்த ஷாப்பிங் ஆப்ஷனில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சில ஷாப்போட கொலாபரேட் பண்ணி அவங்க ஷாப்பில் விற்கிற பொருட்களை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ வீடியோலையோ கொடுத்தோம் அந்த லிங்க் அப்படின்னா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாராவது நம்ம பார்க்குற வியூவர்ஸ் பை பண்ணாங்கன்னா அந்த ஷாப்பில் உள்ளவங்க நமக்கு ஒரு சில கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டா, மானிட்டைசேஷன் எனபிளாக இருந்தாலே போதும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஷாப், மொத்தம் மூணு ஷாப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டணும். பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் லாபம் கிடைக்குமோ வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட இது. ரெண்டாவது ஷாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50,000 சப்ஸ்கிரைபர் மினிமம் இருக்கணும், அப்போ தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த ஷாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அதாவது ஸ்ப்ரிங் அப்படிங்கிற கம்பெனி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அப்போ தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு எதுவுமே எனபிள் பண்ணலை. நான் எனபிள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஏன்னா 100,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே செல்வாளர் சேனல், கோயில் தமிழ் சேனல், மற்ற சேனல்கள்லாம் இருக்குது. எனபிள் பண்ணலை. இதன் மூலமாக ஓரளவுக்கு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறாங்களா அமேசானில், அது இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சேனல்களுக்கு இந்த மாதிரி லிங்க் கொடுத்தா மேபி பை பண்ணுறதுக்கு, நிறைய வியூவர்ஸ் பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1,000 சப்ஸ்கிரைபர், 2,000 சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலுக்கெல்லாம் இது வேண்டியது இல்லை அப்படின்னு, தற்போதைக்கு வேண்டியதில்லை அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்படி இப்போ நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.